Experience Maldives with GT Holidays, the number one travel brand in India. Maldives honeymoon trip starts from ₹49,999 only. Think Maldives, think GT. சென்னையில கொரோனா பாதிப்பு கட்டுக்குள்ள வந்ததுனால பொதுமக்கள் இப்ப இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பியிருக்காங்க. திரையரங்குகள் மற்றும் பூங்காக்கள்லாம் பல மாசத்துக்கு அப்புறமா திறக்கப்பட்டு பொதுமக்களை அனுமதிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. என்னதான் தடுப்பூசி செலுத்தக்கூடிய பணிகள் ஒரு பக்கம் தீவிரப்படுத்தப்பட்டு வந்தாலும் ஒரு சில மக்கள் இன்னும் தடுப்பூசி போட்டுக்கிறதுக்கு பயந்துட்டு தான் இருக்காங்க. அதனால தினமும் 200 பேர் வரைக்கும் இந்த கொரோனா வைரஸ் தொற்றால பாதிக்கப்படுறாங்க. இது கொரோனாவுடைய 3வது அலைக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில ஒரு அச்சத்தையே ஏற்படுத்திருக்கு. அதனால கொரோனாவுடைய 3வது அலையை தடுக்கிற விதமா டி நகர் மற்றும் காசிமேடு மீன் மார்க்கெட் இந்த மாதிரியான பல இடங்கள்ல மக்கள் கூடக்கூடிய இடங்கள் எல்லாமே பல கட்டுப்பாடுகள் வர இருக்கா. தேவைப்பட்டா திரும்பவும் ஊரடங்கு அமல்படுத்தவும் சென்னை மாநகராட்சி நிர்வாகம் திட்டமிட்டிருக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு. தமிழகத்துல திடீர்னு கொரோனா பரவல் அதிகரிச்சுட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில திரும்பவும் பொது முடக்கத்துக்கு வாய்ப்பு இருக்குமோ அப்படிங்கிற பயம் எல்லாருக்குள்ளயுமே இருக்கு. பள்ளிகளும் கல்லூரிகளும் திறக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்னும் சில நாட்கள்ல ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடக்க போது திரும்பவும் ஊரடங்கு கட்டுப்பாடுகள் தீவிரப்படுத்தப்படுமோ அப்படிங்கிற கேள்வி எழுந்ததுனால இத பத்தி முக்கியமான சில தகவல்கள் வெளியா இருக்கு. தமிழகத்துல மே மாசம் அப்போ திமுக ஆட்சிக்கு வந்தப்போ கொரோனா பரவல் ரொம்ப வேகமா அதிகரிச்சுட்டு வந்தது. கொரோனா வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்துறது மட்டுமே புதிய அரசினுடைய முக்கியமான பணிகள்ல ஒண்ணா இருந்துச்சு. நாள் 1க்கு 36,000 பேர் வரைக்கும் பாதிச்சிருந்தாங்க. இந்த எண்ணிக்கை 60,000 பேரா உயர்றதுக்கான வாய்ப்புகளும் இருந்துச்சு. இந்த சிச்சுவேஷன்ல தான் தீவிரமான தடுப்பு நடவடிக்கைகளால பாதிப்பு படிப்படியா குறைஞ்சிச்சு. அத்தியாவசிய பொருட்கள் விற்பனை செய்யக்கூடிய கடைகள் அடைக்கப்பட்டுச்சு. பொது முடக்கத்தால மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில கூட நிவாரண நிதியும் மளிகை பொருட்களும் ரேஷன் கடைகள் மூலமா விநியோகிக்கப்பட்டுச்சு. ஆக்சிஜன், கொரோனா சிகிச்சை மருந்து, கொரோனா தடுப்பூசி இதெல்லாம் பெறக்கூடிய தட்டுப்பாடுகளை போக்கி தமிழக அரசு துரிதமா செயல்பட்டதன் விளைவா பாதிப்புகள் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துச்சு. இந்த சூழல்ல தான் இப்ப மறுபடியும் கொரோனா பாதிப்பு அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு. 1500 அப்படிங்கிற அளவுல கொரோனா பாதிப்பு கடந்த சில நாட்களாவே அதிகரிச்சுட்டு வந்துட்டு இருக்கு. நேத்திக்கு மட்டும் 1693 பேருக்கு இந்த கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கு. இதனால திரும்பவும் கொரோனா காரணமா பொது முடக்க கட்டுப்பாடுகள் அமலுக்கு வர இருக்கிறதாவும் கூறப்பட்டிருக்கு. பாதிப்புகள் அதிகமா இருக்கக்கூடிய கோவை மாவட்டத்துல அதிகப்படியான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலைமை தொடரக்கூடிய பட்சத்துல திரும்பவும் பொது முடக்கம் தமிழகத்துல வர்றதுக்கான வாய்ப்புகள் எக்கச்சக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. Experience Maldives with GT Holidays, the number one travel brand in India. Maldives honeymoon trip starts from ₹49,999 only. Think Maldives, think GT. மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க NewsGlitz சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. NewsGlitz ஓட இணைஞ்சிருக்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க.